கிறிஸ்தவ மிஷினரிகள் செய்ததை காட்டிலும் பண்டைய இந்து குருமார்கள் தான் அதிக அளவில் மக்கள் சேவை செய்துள்ளதாக RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் மற்ற பகுதிகளை காட்டிலும் தென் மாநிலங்களுக்கு இந்து குருமார்கள் செய்த நன்மைகளும் சேவைகளும் கணக்கில் அடங்காது எனவும் அவர் கூறியுள்ளார். அண்மையில் RSS தலைவர் மோகன் பகவத் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது, இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பாக நாட்டில் கல்வி முறை சிறப்பாக இருந்ததாக கூறியிருந்தார். அதாவது ஆங்கிலேயர்களின் வருகைக்கு முன்பு இந்திய நாட்டில் 70% பேர் கல்வி அறிவு பெற்றிருந்ததாகவும், அவர்கள் வருகைக்கு பிறகு அது 17% குறைந்துவிட்டதாகவும் மோகன் பகவத் குற்றம் சாற்றினார். மேலும் நமது பண்டைய கல்வி முறையை பின்பற்றியதால் தான் இங்கிலாந்து தேசத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 70% உயர்ந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். பொதுவாக ஆங்கிலேயர்களின் வருகைக்கு முன்பு இந்தியாவில் இருந்த குருகுல கல்வி முறையில் உயர் ஜாதியினர் மட்டுமே படிக்க முடியும் என்ற நிலைமை இருந்தது. ஆங்கிலேயர்கள் வந்ததற்கு பிறகே அனைத்து தரப்பு மக்களும் கல்வி கற்பதற்கான சூழல் உருவானது என்பது இந்தியாவின் உண்மையான வரலாறு. அப்படி இருக்கும்போது வரலாற்றுக்கு முற்றிலும் முரணான கருத்தை மோகன் பகவத் பேசியது கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானது. இந்த சூழலில் இந்த ஏப்ரல் மாதம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடந்த RSS நிகழ்ச்சியில் மோகன் பகவத் நேற்று உரையாற்றினார். அவர் பேசுகையில், ஒரு ஆரோக்கியமான வளமான சமூகம் உருவாக மக்கள் சேவை மிக மிக முக்கியம். ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட பிரிவினரை மேலே கொண்டு வருவதற்காக அந்த சேவை இருக்க வேண்டும். நம் நாட்டில் சில புத்திசாலிகள் இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்டால் கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் அதிக சேவை செய்ததாக கூறுவார்கள். ஆனால் அது உண்மையல்ல. நமது பண்டைய இந்து குருமார்கள் கிறிஸ்தவ மிஷினரிகளை விட அதிக மக்கள் சேவையை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக தென் மாநிலங்களில் பண்டைய இந்து குருமார்கள் செய்த சேவை அளப்பரியது என கூறினார். உண்மைக்கு புறம்பான தகவல்களை பல மேடைகளில் பேசி வரலாற்றை மறைக்க முயற்சிக்கும் இந்த செயலை பல சமூக அமைப்புகள் எதிர்த்து வருகிறது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கருத்துரை பக்கத்தில் பதிவிடுங்கள். நன்றி.